புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 72 ஆண்டிலே கருணாநிதி அவர்களால் மூக்கா முத்துவின் மீது ஏற்பட்ட பாசத்தின் காரணமாக வெளியே தூக்கி எறியப்பட்டார். அதற்கு பிறகு திமுக என்கிற கட்சி, தமிழக மக்கள் திமுக என்கிற கட்சியை தூக்கி எறிந்து விட்டார்கள். எப்போதும் திமுக குடும்ப பாசத்தால் அழிந்து போகும். இதற்கு எடுத்துக்காட்டாக இப்பொழுது முக ஸ்டாலின் தன்னுடைய மகன் உதயநிதியின் மீது கொண்டிருக்கிற அன்பின் காரணமாக மீண்டும் குடும்ப பாசம் தலை தூக்கியதன் விளைவாக அவரை விளையாட்டு பிள்ளையை மந்திரியாக்கி இப்போது தமிழக மக்கள் இருக்கிற வேதனை புரியாமல் இப்போது உதயநிதியோடு சேர்ந்து இன்பநிதியும் சேலம் மாநாட்டுக்கு கிளம்பியிருக்கிறது. அடுத்து நீ தமிழக மக்கள் திமுகவுக்கு துன்ப நிதியை கொடுப்பார்கள். வாரிசு அரசியலுக்கு இத்தோடு சீக்கிரம் முடிவு கட்டி விரைவில் எடப்பாடியார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நாற்காலியிலே அமர்வார். அதற்குரிய வழி இந்த சேலம் திமுக மாநாட்டின் மூலம் விரைவில் சேலத்தின் விவசாயி சாதாரண கிளைக்கழக செயலாளராக இருந்து பொதுச் செயலாளராக உயர்ந்த எடப்பாடியார் எப்படி 72 எம்ஜிஆரை கட்சியை விட்டு தூக்கி எறிந்ததன் மூலம் அவர் முதலமைச்சரானாரோ அதே போல் இந்த சேலம் மாநாட்டில் நடக்கிற ஆடம்பர விழா கொண்டாட்டங்களின் காரணமாக விரைவில் எடப்பாடியார் தமிழகத்தின் முதலமைச்சர் நாற்காலியில் தமிழக மக்களால் ஒட்டுமொத்தமாக கொண்டாடி உட்கார வைக்கப்படுவார்கள்.